அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி கேரளா ஸ்டோரி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாகவே அந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஒரே பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. நான் பெருசாக வந்து கவனிக்கல. சாதாரண மூவி தானே, நார்மலாக ஒரு மூவி வந்தாலே அதில் வந்து சில தப்பான ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக வந்து இஷ்யூ க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலுக்கு ஒரு பெரிய இஷ்யூ க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயமாக இருக்குது. அந்த படம் எடுக்கப்பட்டதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களாக இருக்கும் பெண்மணிகள் இஸ்லாமிய மதத்துக்கு மதமாற்றம் செய்யப்பட்டு அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த படம் மூலமா சொல்கிறாங்க அப்படின்றாங்க. கேட்டால் இது ஒரு உண்மை சம்பவத்தை சுட்டி காட்டுறோம் அப்படின்றாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் கேரளாவில் விஎஸ் அச்சுதானந்தம் பேர் டக்குன்னு வாயில் வரல. ஸோ அவர் வந்து வந்து இந்த மாதிரி 2006-11 வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது, சிஎம்மாக இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து பெரும்பான்மையான, அதாவது இஸ்லாமியர்கள் இருக்கும் பெரும்பான்மையான நாடாக மாறும் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேட் வந்து கேரளா அப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை வந்து சுட்டி காட்டிருக்க மாதிரியும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இஸ்லாமிய பெண்கள், அதாவது வந்து அந்த இஸ்லாமிய ஒரு பெண் வந்து எப்படி வந்து இந்துக்களை வந்து இந்து பெண்களை வந்து மதமாற்றம் செய்ய வைக்கிறாங்க, அங்கே போயிட்டு அது வந்து அந்த படத்தில் ஒரு சீன் பார்த்திங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து பேசுகிற மாதிரியும், அதில் வந்து 32,000 இந்து பெண்கள் வந்து மதம் மாற்றப்பட்டு சிரியா அப்புறம் சில நாடுகள்லாம் வந்து பாலைவனத்தில் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. பல கொடுமைகளை இங்கேருந்து வந்து மதம் மாற்றப்பட்டு அங்கே போய் அந்த ஐஎஸ்எஸ் அந்த மாதிரி வந்து ஒரு தீவிரவாத ஒரு செயலில் ஈடுபடுறவங்கள அவங்கக்கிட்ட போய் மாட்டி சீரழிகிற மாதிரி நிறைய சீன்கள் இருக்குது. இதில் சில சீன்களையும் தடை செய்யப்பட்டிருக்காங்க. 10 சீன்கிட்ட ஏ கிரேட் கொடுத்துருக்காங்க மூவிக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு சிவியரான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி நம்ம பேச வந்த ஒரு விஷயமே. ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து சினிமா இதுலாம் நம்ம உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட என்ன நம்மளே ஒரு ஆர்வமாக இழுக்குதே அப்படி என்ன இதுதான் இருக்குதுன்னு போய் பார்த்ததில் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுது. ஸோ தமிழ்நாட்டில் இது இது பண்ணாதீங்க, இது வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் ஆனால் பெரிய ஒரு அதாவது எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கோ இல்லை அரசியல் தோழர்களுக்கோ எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு 1% கூட கிடையாது. ஸோ அந்த படம் வந்து பெரிய சர்ச்சைக்கு உண்டானது. ஏன்னா கேரள மாநிலத்தில் வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டர், இப்போது எல்லாருமே வந்து தோழர்களாக இருக்கிறோம், எல்லாம் வந்து ஒரு இது இந்த மாதிரி ஒரு மூவி வந்ததுன்னா பெரிய பிரிவினை வரும், பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பல எதிர்ப்புகள். இந்த படம் வரத்துக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது அப்படி உண்மையே சொல்கிற மாதிரி இருந்தாலும் இலைமர காய்மறையாக தான் சொல்லணுமே தவிர, இப்படிலாம் ஓப்பனாக பேசிட்டா பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி ஓரளவுக்கு நான் வந்து தகவல் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு குறுஞ்செய்தி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். பாய்.